ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஈவேரா சிலை அவமதிப்பு தொடர்பாக கருத்து தெரிவிச்சிருக்க மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பிரித்தாலும் சூழ்ச்சியால் தமிழர் மீது எந்த சாயமும் பூச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோவை சுந்தராபுரம் பகுதியில் உள்ள ஈவேரா சிலை மீது மர்ம நபர்கள் காவி சாயம் ஊற்றி அவமதித்து சென்றிருக்காங்க. இதை தொடர்ந்து ஈவேரா சிலையை அவமதித்த நபர்கள் பற்றி போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த சம்பவத்திற்கு பல அரசியல் கட்சியினரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. இது பற்றி மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் ட்விட்டரில் பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன் நம்பிக்கைகளை பிறர் மேல் திணிக்காமல் பிறரை காயப்படுத்தாதது இயந்து வாழும் சமூகம்தான் அறிவார்ந்த மேம்பட்ட சமூகம். இன்று நம்பிக்கைகளின் பெயரால் நடக்கும் வெறுப்பு அரசியலும் பிரிவினைவாதமும் நம் அடையாளம் அல்ல. பிரித்தாலும் சூழ்ச்சியால் தமிழர் மீது எந்த சாயமும் பூச முடியாது அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் ட்விட்டர் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. இது போல பல சுவாரஸ்ய தகவல்களுக்கு ரோஜா தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி நியூ அப்டேட்ஸையும் தெரிந்து கொள்ளுங்க.